இதுக்கெல்லாம் நான் ஆரம்பிக்கும் போது, நான் இப்போ ஒரு இன்னைக்கு நடந்த ஒரு ஈவெண்ட்டை வச்சு நான் ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். எனக்கு காலையில் ஒரு 9:30 மணிக்கு ஒரு கால் வந்தது. அந்த காலில் வந்து இந்த மாதிரி நான் சிபிஐ ஸ்பெஷல் பிரான்ச்லேருந்து பேசுகிறேன், வசந்தனான்னு கேட்டாங்க. நான் ஆமாம் அப்படின்னேன். உங்கள் ஆதார் நம்பர் இதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆதார் நம்பர் சொல்லிவிட்டு இது உங்கள் நம்பர் அப்படின்னு கேட்டாங்க. நான் வெரிஃபை பண்ணலை, இது ஆமான்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லல. முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். நான் பாண்டிச்சேரி மெயின் பிரான்ச்ல தான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. சரி, பிரான்ச் எங்கே இருக்குது, அட்ரஸ் சொல்லுங்கன்னு கேட்டேன். அது தெரியல, தப்ப தப்பான்னா கட் பண்ணிட்டான். அதை நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. மறுபடியும் எனக்கு 3:45 ஒரு கால் வந்தது, வேற நம்பரில். 2வது டைமும் அதே நம்பரு, மறுபடியும் இதே பேசினார். நான் பாண்டிச்சேரி எந்த பிரான்ச்சு எங்கேருந்து பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் அப்படின்னாரு. யார் இப்போ இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லுங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒரு பேர் சொன்னார். 10 நிமிஷத்தில் நானே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். ஆக்சுவலாக இது 4வது கால். நான் 3:45 ஒரு கால் வந்தது, நான் பேசும் போதே இன்டரப் ஆகி கட் ஆயிடுச்சு, அது வேறு நம்பர். 3வது ஒரு மிஸ்டு கால் வந்தது, பேசும் போதே அதுக்கு இடத்துல கட் ஆயிடுச்சு. 4வது ஒரு கால் வந்தது, அதில் தான் இப்படி பேசினாரு, கட் ஆயிடுச்சு. இப்போ இது என்னன்னா 4 நம்பருமே வந்து வேறு வேறு நம்பர். எனக்கு வந்து பெரிய இதுவும் தெரியும், அது ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு என்ன இதாகிடுச்சுன்னா, என்னோட ஆதார் நம்பர் அவங்க கையில் இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது ரொம்ப பெரிய டேஞ்சரும் கூட. ஸோ தெரியுமான்னு தெரியல, சன்ஷர் சதின்ற ஒரு கவர்மெண்ட் சைட் இருக்கு. அந்த சைட்ல வந்து ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் அப்படின்றது கீழே நம்மளுக்கு ஏதாவது கால் வந்ததுன்னா நம்ம போயிட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம். அதில் ஒரு கமெண்ட் செஷன் இருக்கும், அதில் நீங்கள் என்ன நடந்ததோ அதை நீங்கள் போட்டுடலாம். நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டுட்டு, எனக்கு அந்த 4 நம்பர், எனக்கு வேறு வேறு நம்பர்னு வந்துடல, 4 நம்பரையுமே அதில் போட்டுட்டு நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ரிப்போர்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சார் சொல்கிற மாதிரி இது ட்ரூ தான், இது வந்து இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணது தான் வந்து நேட்டு ஃப்ராடு நடக்குது. எனி இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபோன் நம்பராக இருந்தாலும் சரி, ஆதார் கார்டு நம்பருன்றது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அது அதை வச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். நான் இன்னும் கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னோட ஒர்க்கில் நான் இருந்ததால் அது பெருசாக அதுக்குள்ளே போக நான் இது பண்ணல. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துங்க, வேறு வேறு மாதிரியான விதத்தில் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அந்த வெப்சைட்ல கேட்பாங்க, எது என்ன சொல்லி உங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ பேங்க்னு சொன்னாங்களா இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அதிலே தெளிவாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி லிஸ்ட் பண்ணி அதில் கொடுத்துட்டு நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படின்னா அந்த அளவுக்கு நிறைய நடக்குது ஃப்ராடு. இதை நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். 2வது, நான் கிளாஸ்க்குள்ள வர என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். நான் படித்தது வந்து 2012 ஐடி முடிச்சுட்டு, பிடெக் ஐடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணேன். எம்பிஏல என்னோட மைனர் சப்ஜெக்ட் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். அதில் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ்னு வரும், இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கேன். 2014 அப்புறம் 14 to 16 வந்து நான் ஒரு ஃபார்வேர்டிங் ஏஜென்ட்டில் வேலை செஞ்சேன். நான் அதாவது இந்த சாருக்கு தெரியும் டெக்னிக்கலாக எப்படி இப்படி இது பண்ணுறது தெரியல. அது வந்து இந்த கப்பல், இப்போ நீங்கள் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா, நாங்கள் ஒரு கொரியர் ஆஃபீஸ் மாதிரி நாங்கள் தான் எடுத்து ஒரு ஏஜென்ட்டு நடுவில். அதில் நான் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் அது கண்டெய்னர் கிடையாது, அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெவி மிஷினரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு இது, ரோரோன்னு சொல்லுவாங்க, ரோல் ஆன் ரோலர், அந்த மாதிரியான ஒரு இது. அதுக்கப்புறம் நான் வந்து டேஞ்சரஸ் ஃபுட்ஸு ஹேண்டில் பண்ணுற ஒரு ஏஜென்சியில், ஒரு ஷிப்பிங் ஏஜென்சியில் இருந்தேன். அந்த ISO டேங்கர்ஸு, லிக்விட் கார்கோஸ் ஹேண்டில் பண்ணுறது, அதில் ஒரு 6 மந்த் நான் இருந்தேன். இதுதான் என்னோடய பேக்ரவுண்டு. அது இல்லாமல் நான் அதை முடிச்சுட்டு அதெல்லாம் வேண்டான்னு நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு தான் நான் உள்ளே வந்தேன். ஏன்னா எனக்கு இந்த லைனில் வந்து எனக்கு ஓரளவுக்கு அந்த டாக்குமெண்ட்டு இந்த கப்பலில் ஏறுறதுலேருந்து எதுவும் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் அந்த சைட்லேருந்து. பட் ஆனால் ஒரு கஸ்டமரை எப்படி பிடிக்கிறதுன்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து 90% ஆஃப் த ஒர்க்கு.
அது அது கரெக்டா இருந்துச்சுன்னா மீதியை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலான்றதுதான் என்னோட இது. நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நான் சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஐ கோடு எடுத்தேன். ஐ கோடு எடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அது எவ்வளோ பெரிய வலை வீசிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து ஐ கோடு எடுக்கணும்னு ஒருத்தங்கிட்ட போய் கேட்கும் போது இப்போதான் ஒரு ஆடிட்டர் சொன்னாரு 10,000 ஆகும்னு சொன்னாரு. இன்னொருத்தர் வந்து 1,00,000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இது 8 வருஷத்துக்கு முன்னாடி 2014 பழையில அப்போ ஐ கோடு எடுக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா ஐ கோடு அதுக்கப்புறம் நானே எடுத்துட்டேன். அதுக்கு என்ன ஒரு 5 days அப்போ அலைய வேண்டியது இருந்தது. நானே டைரக்டா போயிட்டு இங்க டிஜிஎஃப்டி பாண்டிச்சேரி பிரான்ச் எல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு சின்ன ஃபார்ம் எல்லாம் கேட்டாங்க கொடுத்து நான் அதெல்லாம் அப்பயே எடுத்துட்டேன். ஆனா இன்னுமே இப்ப கூட நான் கேள்விப்படுறேன் ஐ கோடுக்கே வந்து 10,000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். அந்த ஐ கோடை எடுத்துட்டு நான் வந்து சரி என்ன பண்ணலாம் போது எனக்கு ஒரு மென்டர் கண்டிப்பா தேவைப்படுற மாதிரி இருந்தது. ஏன்னா இது அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. ஏன்னா நான் இவங்களை அவ்வளவு பார்த்துருக்கேன். எனக்கு அந்த என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். சில டைம் வந்து கார்கோ வந்துடும், கார்கோ அங்க போயிடும், அவங்களுக்கு வந்து ஏதோ டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா பையர் செல்லருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும், டாக்குமெண்ட் அனமாக விட்டுருவாங்க, கார்கோ அங்க மாட்டிக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்களோட கார்கோவே ஒன்று டேமேஜ் ஆகி அதில் ஒரு பிரச்சனை நடந்தது. சார்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் நான். அதுக்கு நான் வந்து தேடலாம், யாருக்கு தேடலான்னும் போது ஒரு டிவியில் ஒருத்தர் பேசுவார் முன்னாடி, ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த ஈவெண்ட்லாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை கிடையாது. நான் என்னென்னா சரி நம்மளுக்கு மென்டராக இருப்பாங்களா அப்படின்றதுக்காக நான் அப்ரோச் பண்ணேன். கால் பண்ணி கேட்டதுக்கு இல்லை நீங்கள் ஈவெண்ட் அட்டன் பண்ணால் தான் பேசுவாங்க அப்படின்னாங்க. சரி போய் தொலைதுன்னு சொல்லிட்டு ஈவெண்ட் போய் அட்டன் பண்ணேன். அங்கே போயிட்டு உக்காந்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் வந்து வேஸ்ட்டு இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டில் தான் வந்து இதை பற்றிலாம் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஃப்டி இந்தியன் இன்ஸ்ட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எல்லாரும் உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. நான் ஏழுதான் பெண்ணை வச்சுட்டு அவர் மூஞ்ச பார்த்துட்டு இருந்தேன். ஏன்ப்பா எழுதுப்பா அப்படின்னாரு. சார் நாங்கள் ஒரு வாரம் ஒர்க் ஷாப் போயிருக்கேன் சார், எனக்கு அதெல்லாம் பெரிய இது தேவை கிடையாது, நான் வந்ததே வேற அப்படின்னா. அதுக்கப்புறம் என்னை மூஞ்ச பார்க்கல சார் அவங்க. நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கேன், ஃப்ரண்ட் ரோல ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கேன், லெஃப்ட் பார்க்குற ரைட்டு பார்க்குற சென்டர் மட்டும் பார்க்கல. நான் சொன்ன அடுத்த செகண்டே மூஞ்சிலேருந்து வேர்க்குது. நான் அதுக்கப்புறம் கண்டினியூஸா அந்த இடத்துல யாருமே கேள்வி கேட்கல. கண்டினியூஸா நான் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். கேள்வி கேட்கும் போதெல்லாம் அங்க இருக்கிறவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பாக்குறாங்க, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்ட்டு என்ன பாக்குறாங்க. ஆனா வந்து அவருக்கு வேர்க்குது. கிளாஸ் முடிஞ்சிட்ட பிறகு எல்லாம் வந்து என்ன கேக்குறாங்க. அப்பனா சார் பாத்துங்க சார், அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாம வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. எனக்கு வந்து அதோட விட்டதுதான் சார். நான் வந்து ஓகே இது நம்ம டைம் கிடையாது, 8 வருஷத்துக்கு முன்னாடி விட்டதான், இது டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் எனக்கு வேற ஒர்க்கும் இருக்கு கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டு நான் என்னோட ஒர்க்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்பப்போ எனக்கு அந்த தாட் இருக்கும். ஏன்னா இதுல இழங்கி காசு விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பர்சனலாகவே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவர் ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க கண்டெய்னர் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இப்போ ஒரு ஷவர்மா கடை ரோட்டு கடை போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுதான் சார். அவர் எவ்வளோ காசு இழந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என்னால், அவர் அந்த காசு சும்மா வச்சிருந்தா கூட ஏதோ ஒரு குழப்பம் எடுத்துருப்பார். அவர் குடும்பத்தில் அவ்வளோ சண்டை நடந்து அவர் பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் நான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணும் போதும் நிறைய வீடியோஸ் வரும். வீடியோஸ் அந்த 30 செகண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்னோட வேலையை பார்க்கறேன். இப்போ அப்பப்போ தோணும், ஒரு 6 மாசத்துக்கூட ஒரு வருஷத்துக்கு கூட தோணும். நான் அந்த மாதிரி தான். நான் இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். நான் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் இன்னொரு பிஸ்னஸ்லையும் இருக்கேன். சார் கிட்ட சொன்னேன் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், அது கேபிட்டல் குட் இம்போர்ட் பண்ணோம் நாங்கள். அந்த மிஷினரி வந்து வியட்நாம்ல இருந்து இம்போர்ட் பண்ணோம். இது என்னன்னா அந்த அதை பற்றி நான் இன்னும் அடுத்தது சொல்கிறேன். அதுக்கப்புறமும் நான் வந்து எக்ஸ்போர்ட்டை பற்றி நான் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப செல்றத்தனமான ஆட்களோட வீடியோஸ் மட்டும்தான் வந்துகிட்டே இருந்தது. எனக்கு வந்த ஒரு 10 செகண்டில் தெரிஞ்சிடும் ஓகே அது நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன்.
இப்போ எதர்ச்சியாக நான் அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் முன்னாடி சர்ச் பண்ணும்போது தான் சாரோட கிளாஸ் பற்றி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் 2 செஷன் அட்டன் பண்ணேன், உள்ளே வந்திருக்கேன். கண்டிப்பாக பெட்டரா இல்லை, நீங்கள் வந்து எதிர்பார்க்கறத விட அதிகமாக தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஏன்னா இது அவ்வளோ சாதாரண பிஸ்னஸும் கிடையாது. இது இப்போ மெயில் அவேர்னஸ் பற்றி சொல்ல வரும்போது தான் நான் இதை மென்ஷன் பண்ணணும்னு இருந்தேன். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அதில் இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அதில் வந்து நான் 2 பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணேன். ஒன்று வந்து ஏஜென்ட்டு, இன்னொருத்தவங்க வந்து செல்லர். இப்போது ப்ராக்டிக்கலாகவே வந்து நான் செல்லர்கிட்ட பேசும்போது வந்து அவங்கக்கிட்ட மெயில் கான்வர்சேஷன் மட்டும் த்ரெட்டில் வந்து கிட்டத்தட்ட 60-70 மெயில் த்ரெட் இருந்தது. அதாவது மெயில் அவ்வளோ மெயில் கான்வர்சேஷன் போச்சு. ஏஜென்ட் கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 90 மெயில் போச்சு. இதில் பல டாக்குமெண்ட் கரெக்ஷன்ஸ் வந்தது. இவங்க நீங்கள் மெயில் வந்து அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு சார் எல்லாமே சொல்லியிருப்பார். இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பார், எப்போ என்ன பேசணும், நாவடக்கம் பேசும்போது நாவடக்கம் இருக்கிற மாதிரி நம்ம மெயிலுக்கு வந்து விரலடக்கம் இருக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டோம், மெயிலில் சொல்லிட்டோம்னு அந்த நான் இந்த சினாரியில் வந்து நான் பையராக இருந்தேன், அவன் தான் செல்லர். ஓகேங்களா, நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு 50 மெயிலுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டோம், அதாவது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். அவன் வந்து பொருளை ஏற்றிட்ட பிறகு நாங்கள் மறுபடியும் கேட்கும் போது இல்லை நீங்கள் அப்போ அதை சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த எடுத்து பேசினாங்க. ஆனாலும் மறுபடியும் ஏதோ பேசி நாங்கள் ஏதோ ஒரு சுமூகமாக வந்துட்டோம். அதே மாதிரி டாக்குமெண்ட்லேயும் வந்து சில பிரச்சனை வந்தது, இதனால வந்து இம்போர்ட்ல வந்து டேமேஜ் வந்தது. 7 days 3 days இருந்தது எங்களுக்கு கண்டெய்னர், அதுக்கப்புறம் வந்து டேமேஜ் வந்து அதெல்லாம் காசு கட்டி தான் எடுத்தோம். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றது வந்து உண்மை. ஏன்னா இந்த டேமேஜ் ஆனதுக்கான காரணம் வந்து வார்த்தை தான். அவங்க கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்ல வந்து ஒரு வார்த்தையை தப்பா போட்டுட்டாங்க, தப்பாக கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதாவது கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் வந்து அங்கே சைன் வாங்கி அனுப்புங்க சார், அதில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வார்த்தையை தப்பாக போட்டுட்டாங்க. மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு 5 நாள் ஆயிடுச்சு. அதனால அந்த டிலே இல்லை, எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தது. ஸோ என்னோட அனுபவம் இதுதான். என்னோட அனுபவத்தில் அதுக்கப்புறமும் நான் இங்கே வந்து உட்காரும் போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் 2% தான். சார்கிட்ட இருந்தால் நான் 98% விஷயம் கற்றுக்குறேன். அதுக்கப்புறமும் ஒன்றும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இது வந்து யார் வேணாலும் நினச்சா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். உங்ககிட்ட நம்மக்கிட்ட இப்போ காசு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து காசு பண்ணி நம்ம ஓனை ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம், நிறைய காசு லாஸ் பண்ணலாம். ஆனால் காசு இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் உள்ளே வந்தீங்கன்னா தெருவில் தான் நிற்கணும். அது 100% உண்மை. எனக்கு நான் அந்த வந்து டிவியில் ஒருத்தர் சொன்னார், பேசினார் அந்த கிளாஸ் அட்டக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, அவர் அந்த டைமில் வந்து நிறைய பேர் இன்டர்ன் காண்டாக்ட் வாங்கினாங்க, இந்த மாதிரி பேசினாங்க. அதில் ஒருத்தர் வந்து விழுப்புரம்காரர் தான், அவர் காண்டாக்ட் வாங்கினார். அவர் மலேசியாவுக்கு ஏதோ ஒரு கண்டெய்னர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார் சார். இந்த மாதிரி அவங்க கிளாஸில் தான் சொல்லுவாங்க சார், உங்கள் சொந்தக்காரங்களை கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேளுங்க அப்படின்வாங்களா, அந்த மாதிரி ஏதோ சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னு வாங்கிட்டாரு, பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு பண்ணிட்டாரு, 2வதுல ஏதோ பிரச்சனை வந்துருச்சு போல. எனக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ணேன் அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் என்ன தம்பி எப்படி இருக்கீங்கட்டு, அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வந்தது. அதை பற்றி அவருக்கும் என்னன்னு விஷயம் தெரியல, என்னாலும் எனக்கு புரிஞ்சிக்கவும் முடியல அவர் என்ன சொன்னதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியலங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது, நீங்கள் வேற யார்கிட்டயே கேட்டீங்க. அதான் நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தர் சொன்னார்ல, நம்பர் எப்போனாலும் கால் பண்ணுங்கட்டு, அவர் கால் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க அவர் கால் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டாருங்க அப்படின்றாங்க. இவ்வளவு கூத்துலாம் நடந்துருக்கு சார். அதுதான் இன்னொரு விஷயம், கம்யூனிகேஷன்ன்றது ட்ரஸ்ட் தான். அது வந்து 100% ட்ரூ. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்று இருக்கு. நான் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாஃப்ரான் வாங்கினேன், ஒரு கஸ்டமர் ஒரு பையருக்கு, ஒரு செல்லர்கிட்ட இருந்து காஷ்மீர்ல. நான் 2000 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கினேன், அவங்ககிட்ட 10 ரூபாய்க்கு சண்டை போட்டேன், ஒரு 100 ரூபாய்க்கு சண்டை போட்டேன். அவன் வந்து குறைக்க மாட்டேன் அப்படின்ட்டான். நான் வந்து சரி இதுதான் காசு கொடுத்தா கொடுக்காட்டிப்போம் அப்படின்னா, சரி 100 ரூபாய்க்கு எதுக்கு சண்டை போட்டு நம்ம ஒரு டைலாக் விட்டு நம்ம காசு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு, இல்லை என்னோட சப்ளையர் வந்து கஷ்டப்படக்கூடாது, மனவரதியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சும்மா போட்டு காசு கொடுத்துட்டேன். என்ன அமௌண்ட் கேட்டால் நான் கொடுத்துட்டேன்.
ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் மறுபடியும் பொருள் கேட்கும் போது அப்போ 2000 ரூபாய்க்கு தான் பொருள் கேட்டேன், நான் 5000 ரூபாய்க்கு பொருள் கேட்டேன். அவன் என்ன சொன்னான், 10000 ரூபாய்க்கு பொருள் எடுத்துக்கோ, நீ 5000 ரூபாய் மட்டும் இப்போ காசு கொடு, மீதி 5000 ரூபாய் வித்து கூட அப்படின்னா. ஏன்னா அந்த கம்யூனிகேஷன்ல இந்த நம்பிக்கையை உண்டு பண்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேஸை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம எப்படி பேசுறோம், நம்ம பாடி லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம அடிக்கிற வார்த்தை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தை நம்ம அது நம்ம ஒரு விஷயத்த அடிச்சிருவோம், அது நம்ம என்ன மாடுலேஷன்ல வேணாலும் படிக்கலாம். நான் அந்த டைம் எப்படி என்ன மைண்ட் செட்ல வேணாலும் இருக்கலாம், அப்போ அதை படிக்கும் போது அது எனக்கு வேற மாதிரி கூட புரியலாம். அதனால இந்த கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ரெண்டாவது மெயில்ல வந்து ஏதோ இப்போ வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா கூட, இப்போ ஒரு செல்லர் கிட்ட பேசின வியட்நாம்ல இம்போர்ட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது பிசினஸ பத்தி கேஷுவலா பேசும்போது வாட்ஸ்அப்ல பேசுவாங்க, பிசினஸ பத்தி பேசும்போது மட்டும் வாட்ஸ்அப்ல வேண்டாம் மெயில்ல மெயில்ல சொல்லுங்க அப்படிங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து தெள்ள தெளிவா ரெக்கார்டடா இருக்கணும்னு பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனா கூட ரெக்கார்டடா இருக்கணும்னு பார்ப்பாங்க. நம்ம கேஷுவலா பேசுற மாதிரி மெயில்ல வாட்ஸ்அப்ல பேசுற மாதிரி அவங்க கிட்டதான் வாட்ஸ்அப்ல பேசுறோம் கேஷுவலா, அதே கேஷுவலா பேசுறத நம்ம மெயில்ல பேசவே முடியாது அவங்க கிட்ட. அப்படி பேசணும்னா அது நம்மளுக்கு பின்னாடி பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுரும். ஸோ நான் இதுல வந்து அவேர்னஸ் கொடுத்தா தெரியல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணேன். பட் எனக்கும் பெருசா ஒன்றும் இதுல தெரியாது, தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இன்னும் இருக்குது. அது வந்து சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. இதில் வந்து நிறைய நுணுக்கங்கள் சொல்லித்தராங்க, அது ஒரு இதுதான் சொல்லித்தராங்கன்னு சொல்லிட முடியாது. பட் அது ரொம்ப நம்மளோட ப்ராக்டிஸ்க்கு வந்து ரொம்ப பின்னாடி ஹெல்ப் பண்ணும், அது மட்டும் நான் ரொம்ப சொல்லிக்க விரும்புகிறேங்க. மற்றபடி தேங்க்யூ சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார்.